என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்கள், ப்ரூவ் தட்டில் கொடுத்துருக்காங்க டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ப்ரூவ் தட் சம்னாலே நம்ம ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், கரெக்டுங்களா? இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த க்வெஸ்சன் இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டேன் இன்வெர்ஸ் எக்ஸை அதை ரவுண்ட் பண்ணி ஏன்னு எழுதிடுங்க, புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் எக்ஸ். ஏ வந்து டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் எடுத்துட்டேன். அடுத்து இதை ரவுண்ட் பண்ணி டேன் இன்வெர்ஸ் ஒய்யை ரவுண்ட் பண்ணி அதை நம்ம பின்னு எடுக்க போகிறோம். அப்போ பி ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். பி ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஒய். சம் இந்த மாதிரி க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் ரவுண்ட் பண்ணி ஏ எழுதுங்க. ஏ ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் எக்ஸ், இது வந்து பி ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஒய். இது எழுதிட்டிங்கன்னா போதும், எழுதிட்டு இப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். இப்படி பாக்ஸ் பண்ணிவிட்டு, புரியுதுங்களா? ஏபி எப்படி எடுத்துருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். க்வெஸ்சனில் இருக்கிறதா ஏபின்னு எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ வேணும், ஒய்யோட வேல்யூ வேணும். எக்ஸ் ஒய் எப்படி சார் எழுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த டேன் இன்வெர்ஸ் இங்கே வந்ததுன்னா டேனாக வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டேன் ஏன்னு வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு டேன் ஏ. அதே மாதிரி இந்த நம்மளுக்கு ஒய் வேணும்னா இந்த டேன் இன்வெர்ஸ் இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன வரும், டேனாக மாறும். அப்போ இங்கே என்ன இருக்குது, பி இருக்குங்களா? அப்போ டேன் பி ஈக்குவல் டு ஒய், அதாவது ஒய் ஈக்குவல் டு டேன் பின்னு வரும், புரியுதுங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டேன் ஏ, ஒய் ஈக்குவல் டு டேன் பி, புரியுதா சாமி? இப்போது ரவுண்ட் பண்ணி ஏ ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் எக்ஸ், பி ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஒய். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும்னா இந்த டேன் இன்வெர்ஸ் இங்கே போகும்போது டேன் ஏவாக மாறிடும். அதே மாதிரி நமக்கு ஒய் வேணும்போது இந்த டேன் இன்வெர்ஸ் இங்கே போகும்போது நம்மளுக்கு டேன் பியாக மாறிடும். இவ்வளவு தான், இது தெரிஞ்சால் போதும் நம்ம வந்து என்ன சம்மை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? இப்போ எழுதிட்டு ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ், இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, டேன் ஏ. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம டேன் ஏன்னு கொடுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல டேன் ஏ ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா டேன் பி. எக்ஸுக்கு பதிலாக டேன் ஏ, ஒய்க்கு பதிலாக டேன் பின்னு கொடுக்க போகிறோம். டிவைடட் பை ஒன் மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்குங்களா, எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக டேன் ஏ. அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், ஒய்க்கு பதிலாக டேன் பி, புரியுதுங்களாமா? எக்ஸுக்கு பதிலாக டேன் ஏ, ஒய்க்கு பதிலாக டேன் பின்னு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நல்லா கவுனிங்க, இங்கே டேன் இன்வெர்ஸ், இங்கே டேன் இன்வெர்ஸ்னால் கண்டிப்பாக இங்கே என்ன வரும், டேன் தான் வரும். இங்கே மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பீனுடைய ஃபார்முலா. மேலே இருக்கிறது எதனுடைய ஃபார்முலா, டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பீனுடைய ஃபார்முலா, கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தானே, டேன் ஏ ப்ளஸ் டேன் பி டிவைட் பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி, புரியுதுங்களா? உங்களை வேணால் ஒரு தடவை ஃபார்முலா எழுதி காமிச்சிட கவுனிங்க. டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டேன் ஏ ப்ளஸ் டேன் பி. மனப்படம் பண்ணாமல் இருக்கிறக்கா மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, டேன் இன்ட்டு ஏ டேன் ஏ. அடுத்து டேன் இன்ட்டு பி நம்மளுக்கு என்னமா வரும், டேன் பி டிவைடட் பை ஒன் மைனஸ், இந்த ப்ளஸ்ஸை மறைச்சிட்டிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு, மல்டிப்ளிகேஷனாக மாறிடுங்களா? அப்போ என்ன வரும், டேன் ஏ டேன் பி. இதுதான் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியினுடைய ஃபார்முலா, புரியுதுங்களா? டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியினுடைய ஃபார்முலா, அதுக்காக தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இப்போ அந்த டேன் இன்வெர்ஸ் டேனு நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுங்களா, டேன் இன்வெர்ஸ் டேனு நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு, நம்மளுக்கு என்னமா வரும், ஏ ப்ளஸ் பின்னு வரும், கரெக்டுங்களா? டேன் இன்வெர்ஸ் டேனு நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ ப்ளஸ் பின்னு வரும். இப்போ இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னு பாருங்கள், ஏ இருக்கிற இடத்துல பாருங்கள், ஏக்கு பதிலாக நம்ம டேன் இன்வெர்ஸ் எக்ஸ்னு எழுதலாம். இங்கே எழுதிடலாங்களா? இப்போ ஏக்கு பதிலாக டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்கு பதிலாக நம்ம டேன் இன்வெர்ஸ் ஒய்னு எழுதலாம். பிக்கு பதிலாக டேன் இன்வெர்ஸ் ஒய். இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருந்தோம், ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள், எல்ஹெச்எஸ்ஸை கொண்டு வந்துட்டோம். இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம், பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.